श्रीमान्शरणाथार्यकवितार्चितदेवहरिः वेदान्ताचार्यवैद्याणुसन्निधत्तां सदा हरिः अस्य गुरुपरम्परायुगमः. இதுபரியும் ஆறு ஸ்லோகம் ஆயிருக்கு. இந்த ஆறு ஸ்லோகத்துல பிரபாகரன் சொன்ன காரியத்துல தான் உற்பத்தி வரும் அப்படின்னு சொன்னதை நிராகரிச்சு சித்தார்த்தத்திலையும் உற்பத்தி வருவதனால இந்த பிரம்மன்றது சித்தமா இருக்கிறது உபனிஷத்துக்குள்ள சொல்லப்பட்டது இதுகெல்லாம் கூட உற்பத்தி வரும் ஞானம் வரும் ஆதரனால இந்த பிரம்ம விசாரம் பண்றது ஆரம்பிக்கிறதுல தோஷம் இல்லை. அதனால சித்த வஸ்துக்களை உற்பத்தி வரும்ன்றது அவ பட்சத்தை நிரசித்து சாதித்து முடித்தார். இப்ப அதன் பேரில் இந்த உன்னுடைய பட்சத்துப்படியே நான் வரேன், வந்தாலும் உன் பட்சம் சித்திக்காது அப்படின்னு அடிக்க போறே இருக்கும். ஏன்னா இந்த சாஸ்திரக்காரர்களுடைய பத்தி ஒரு கிரமம், என்ன கிரமம் அப்படின்னா முதல்ல அவ மதத்தையே கண்டனம் பண்றது, அதன் பிறகு அவ மதத்தையே அனுசரிச்சு போய் அவாமதத்தை அனுசரிச்சு போய் அவாமதம் சித்திக்காது அப்படின்னு சொல்லணும். அதுவும் விகல்பம் பண்ணி தூஷிக்கிறதுன்னு ஒரு பிரக்கிரியை உண்டு. இது வந்து ஸ்ரீபாஷிகாரர் சாதிக்கிறார், சிவபிரகாசிக்கிறார் ரொம்ப விதமா இருக்கும், சரதூஷணியில அத்தியுதமா இருக்கும். சரதூஷணியில ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டா எடுத்துட்டு எல்லாம் நாலு விகல்பம் அஞ்சு விகல்பம் கோடிட்டு ஒவ்வொரு விகல்பத்தையா பெற்றுட்டு வருவார். அந்த மாதிரி இந்த இதுவே கூட சரி பிரபாகரன் சொல்ற விஷயத்த சொல்லி அவனுடைய பட்சம் எப்படி நீ சொல்ற அப்படின்னு விகல்பம் பண்ணி தோஷிக்கிறார். இப்போ எப்படி தோஷிக்கிறதுனாக்கா காரியார்த்தத்துல விசக்தி இருக்கு அப்படின்னு நீ சொல்ற, அது ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த சக்தி காரியார்த்தத்துல தான் சக்தி விசக்தி ஞானம் வருது அப்படின்னு சொன்னியோ, அது எப்படி வருது? லோகத்துல ஒரு மாதிரி, சாஸ்திரத்துல ஒரு மாதிரி, அதாவது வேதத்துல ஒரு மாதிரின்னு ஒத்துக்கிறியா, இல்ல ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரியும் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். இப்போ ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரின்னு அவனால ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கவும் இல்லை. ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரின்னு ஒத்துட்டான்னாக்க அவ சித்தாந்தம் அடிபட்டு போயிடும், சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். ஏன் அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப பாருங்க லோகத்துல வந்து காமானையன்னு சொன்னான், அங்க வந்து ஒரு கோ பசுவை போட்டிண்டு வா அப்படின்னு சொல்றான், பசுவை கட்டிடுன்னு சொல்றான், அதுல அர்த்தம் வருது புரியுது. ஆனா இப்ப எதேத சொர்க்கட்டாமஹா அப்படின்னு இருக்கு. எதேத சொர்க்கட்டாமஹா அப்படின்னு சொன்னா யாகத்தினால சொர்க்கத்தை அடையட்டும் அப்படின்னு வாக்கியார்த்தம் சொல்ற, யாகினே சொர்க்கம் பாவையே, யாகத்தினால சொர்க்கத்தை அடையட்டும் அப்படின்னு வாக்கியார்த்தம் சொல்லணும். இப்ப இதுல வந்து இந்த யாகம் இருக்கே யாகத்தினால சொர்க்கத்தை அடையணும்னாக்கா யாகத்தை பண்ணணும்னு அர்த்தம், யாகத்தை பண்ணினாக்கா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்ப இத இந்த அர்த்தமானது பாதிக்கப்படுறது. ஏன் பாதிக்கப்படுறது அப்படின்னாக்க ஒரு கிருதி, கிருதினா காரியம், அந்த காரியத்துக்கு உத்தேசம் எது அப்படின்னா சொர்க்கமா அல்லது இந்த காரியமேவா, சொர்க்கமா அல்லது இந்த காரியமேவா. சொர்க்கம் இல்ல இந்த காரியமே சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னா ஒரு காரியத்துக்கே இன்னொரு காரியம் உத்தேசியமா இருக்கு அது லோகத்துல, புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு காரியம் பண்ண போறேன், அந்த காரியத்தினால ஒரு பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னா நான் அங்கீகரிப்பேன். ஆனா காரியத்தினால இன்னொரு காரியம் பண்ண முடியும் ஆயிடும் அப்படின்னு சொன்னாக்க யாருக்கும் பிடிக்காது இல்லையா? திருப்பி 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 காரியமே பண்ணிட்டு இருக்கணும், பலனே வந்தேன்னாக்கா அவர் யாருக்குமே படிக்கவே பிடிக்காது. அதனால இந்த யாகத்துக்கு காரியத்துவம் அப்படின்னு சொல்றது அதுதான் அந்த கிருதி காரியத்துக்கு உத்தேசியம் அப்படின்னு சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு காரியத்தை பண்ணாக்கா அந்த காரியத்துக்கு ஒரு பலன் கிடைக்கணும், யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கிறது இது பலன். ஆனால் அந்த யாகத்தை பண்ணா இன்னொரு காரியம் தான் ஒரு உத்தேசம் அப்படின்னு சொன்னாக்க யாருக்குமே அதுல பிரீதி உண்டாகாது. அதற்கு பதிலாக காரியம் பண்ணின யாகம் அதனால எனக்கு சொர்க்கம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க அது சரியான பலனா இருக்கும். ஆனால் இங்க சொர்க்கமும் உண்டாகாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த யாகம் இருக்கோ இல்லையோ, எந்த எந்த யாகம் இல்லை, எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, நாலு சிதிக் போடுறது பாருங்க, இந்த க்ஷணவர்த்தி தான் அது,
நாலு க்ஷணம்தான் இருக்கும், ஒரு க்ஷணம்தான் இருக்கும், ஏதோ சிறிது காலம்தான் இருக்கும். இந்த காலம் நம்ம காரியத்தை இப்ப பண்ணினோம்னாக்கா அந்த காரியம் அப்படியே முடிஞ்சு போயிடுது. இப்ப முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா இன்னைக்கு இந்த நான் யாகத்தை பண்ணினேன், அதனுடைய பலன் எப்ப கிடைக்கும்? சொர்க்கம் இந்த ஜென்மாந்தரத்துல தான். இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துன்னு போட்டேதான் அந்த பலன் கிடைக்கும் சொர்க்கம். இப்ப தேவப்பரியந்த யாகம் இல்லையே, அதனால யாகத்துக்கு உத்தேசியம் சொர்க்கம் எப்படி சொல்லுவேன்? யாகத்தையே நஷ்டமா போடுத்து. சவரஸ்வாமி சொல்ற மீமாம்ச பாஷ்யம் எழுதினவர், எக்காலம் மர்தனம் தற்காலம் மர்தன சுகம் அப்படிங்கிறார். இப்ப மர்தனம் பண்றான், மர்தனம் பண்ணா எப்ப மர்தனம் பண்றானோ அப்பதான் சுகம் உண்டாகும். இன்னைக்கு மர்தனம் பண்ணிட்டு பத்து நாள் கேட்டு சுகம் வருதுனாக்கா யார் பண்ணிப்பா? எல்லாருமே பெரிய பலாகாங்கா உடனுக்குடனா பலன் வரணும்னா எல்லாரும் அபேட்சிப்பா. இப்ப நான் காரியம் பண்ணினா உடனே எனக்கு பலன் கிடைக்கல. இன்னைக்கு நான் கர்மாவை பண்ணிட்டு என்னைக்கோ நான் பலனை அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கும் பிடிக்காது. அதனால இப்ப என்னாச்சு, நீங்க வந்து எதேத சொல்ற தாமானேன்னு சொல்ல கோவோ ஓட்டிட்டு வா, பசுவோ ஓட்டிட்டு வான்னா ஓட்டிட்டு வந்துக்கா முடிஞ்சு போச்சு. இப்போ ஆணையன்றதுனால ஒரு காரியத்துல அர்த்தம் சொல்லிட்டீங்களோ, ஆனால் எதேத சொர்க்க காமகான்னு சொல்லச்ச யாகத்தினாலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் அடையட்டும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப யாகன்றது இப்ப பண்றோம், சொர்க்கம்ன்றது எப்போ? இந்த உடம்ப விட்டுட்டு நான் இன்னைக்கு யாகம் பண்றேன் 55 வயசுல, எனக்கு பிறவாள் வந்து 80 வயசுலயும் நான் இருக்கணும்னு வச்சுட்டாக்கா, இனி இந்த மாதம் நான் இந்த வாரத்துல யாகம் பண்றேன் 3 நாள், இந்த 3 நாள் யாகம் பண்ணேன்னா எனக்கு முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு நான் இன்னும் 25 வருஷம் இருக்கணும் முடியோ, அந்த 25 வருஷம் கழிச்சுதான் எனக்கு பலன் கிடைக்கும். சாவப்படியும் அப்ப என்ன இருக்கும்? இந்த யாகமாகிய ஒரு கர்மாவுக்கும் காரியத்துக்கும் சொர்க்கமாகிய ஒரு பலத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. அதனால இப்ப நீங்க காரியம்தான் அர்த்தம் சொல்ல முடியாது. இப்போ அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல இந்த வந்து வாஸ்தவமா லோகத்துல வேணாக்கா காரியமா இருக்கட்டும் காமானைய அப்படின்னா இந்த கோவா ஓட்டின்னு வந்துருமா பசுவ, ஆனால் வேதத்துல எப்படி அப்படின்னாக்கா யாகம் பண்றோம், யாகமும் உடனே நஷ்டமாயிடுறது, நாசமா போடுறது, முடிஞ்ச ஒண்ணும் யாகம் முடிச்சுன்னா நாசமாயிடுறது, திருப்பி பலன் எப்படியோ கிடைக்கப்படுது. அதனால தாவத்தரியன் அபூர்வம்னு ஒண்ணு இருக்குது. அபூர்வம் நம்ம எல்லாம் சொல்ற முடியும், நம்ம ஒரு எதை கர்மாவை பண்ணாலும் பெருமாளுக்கு கணக்குல சேர்த்துக்கிறார், அத பெருமாளுடைய பிரசாதம் இருக்குது, பெருமாள் நம்மளை அனுகிரகிக்கிறான், அப்படி அனுகிரகிக்கிறதுனால நமக்கு பலன் கிடைக்கிறது. நாம சொல்றது பெருமாள் கிட்ட இருக்கின்றோம். இவன் என்ன சொல்றான், மீமாம்சகன் பெருமாளை ஒத்துட்டு நாங்கோ, அதனால யார் எஜமான் இருக்கானோ அவன் கையில அந்த அபூர்வம்னு ஒண்ணு இருக்கு, அந்த அபூர்வத்தினால இவன் பலன் அனுபவிக்கிறான், இதனாலதான் சொர்க்கம் உண்டாகிறது. அதனால லோகத்துல சாதாரணமா காரியம் பார்ப்போம், வேதத்துல அப்படி இல்லை, அபூர்வ காரியத்துலதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க, தாமானேன்றதுல சாதாரணமா காரியத்துல அர்த்தம், ஆனால் இங்க எப்படின்னாக்கா இந்த வேதத்துல அபூர்வ காரியத்துலதான் அர்த்தம், அபூர்வமாகிற காரியம். அந்த வேதத்தினால சொல்லப்பட்ட சப்தங்கள்ல ஒரு அபூர்வம் உண்டாகிறது அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்திலிருந்து ஒரு காரியம், அதனால அபூர்வ காரியத்துலதான் அர்த்தம் உண்டாகிறது என்று பிரபாகர மீமாம்சகன் சொல்றான். இப்போ பாஷ்யகாரர் கேக்குற, இப்ப நீ வந்து காரியத்துல உற்பத்தின்னு சொன்னியே, இந்த காரியத்துல உற்பத்தின்றது என்ன பொருள்? லோகத்துல இருக்கக்கூடிய சாதாரண காரியத்துல உற்பத்தின்னு சொல்றியா, அல்லது லோகத்துல இருக்கிற காரியம் என்ன அபூர்வ காரியம் என்ன, ரெண்டுத்திலையுமே அர்த்தம் சொல்றியா, அல்லது அபூர்வ காரியத்துல தான் அர்த்தம் சொல்றியா? அப்போ லோகத்துல இருக்கிற காரியம் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்ட, அபூர்வ காரியம்ன்றது லட்சணை, அதாவது கவனமா உபச்சாரமா சொல்றது நாயிடம். ரெண்டுத்திலையும் சொன்னோம்னாக்கா ஒரே சமயத்துல ரெண்டும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணாக்கா ஒரு அர்த்தம் தான் வரும் பிரதானமா. அதனாலதான் நம்ம பெரிய வாழ்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுவா, அர்த்தம் சொல்லச்ச முதல்ல அர்த்தம் சொல்லுவா, அது பிரதானமான முக்கியமான அர்த்தம், அதன் பிறகு எத்வா 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 இல்ல இப்படியா இருக்கலாம் இல்ல இப்படியா இருக்கலாம்னுட்டு கவன சப்தமா வந்துட்டு இருக்கும் வரிசையா. அதனால முக்கிய அர்த்தம் தான் பிரதானமானது. இப்ப அதனால ரெண்டு அர்த்தம் சொல்றதுங்கிறது முடியவே முடியாது, ஏதாவது ஒரு அர்த்தம் தான் சொல்லணும். அதனால இவன் என்ன பண்ணிடுவா அப்படின்னாக்கா அபூர்வ காரியத்துலதான் முக்கிய அர்த்தம், லோகத்தில் இருக்கிற சாதாரண காரியம் இருக்கே
அது இருந்தே அது வந்து கவுனார்த்தம் லட்சணையா சொல்றோம். இப்போ இந்த மாதிரி கவுனார்த்தம் முக்கிய அர்த்தம்னு பிரித்து சொல்றதுனால உங்க சித்தாந்தம் சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு விரோதம் வந்துடும். உங்க நீங்களே சித்தாந்தம் அறிவிட்டு போயிருது. ஏன்னா லோகத்தில் இருக்கிற வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம், வைதிகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு தனித்தனியா நீங்க சொல்லிடுறீங்களோ. இப்படி தனித்தனியா சொல்லிட்டாக்க அது வந்து எது முக்கியம் எது கவுனம்னு விசாரம் வரும். வேகத்திரவர்க்க அபூர்வ காரியத்தை லட்சணையா சொல்லணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு போனா அது உங்க சித்தாந்தத்துக்கே விபரீதமா போயிடும். இப்போ உங்க சித்தாந்தமே அடிபட்டு போயிட்ட உடனே எங்க சித்தாந்தம் உங்களால கேள்வியே கேட்க முடியாது. அதனால தேசிகன் பாஷகார சாட்சி விஷயத்தை வச்சுட்டு மூணு விஷயங்கள் அடிச்சு விடுறாரு. ஒன்னு எந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றோமோ அது மூணு விதமாக ஒரே அர்த்தத்தை சித்திக்கும். புரிஞ்சுக்கோங்க, மூணு விதமா அது சொல்லணும். மூணு ஹேத்துக்களினால ஒரே அர்த்தத்தில் சொல்லணும். ஒன்னு அனன்யதா சித்தமா இருக்கணும். அன்யதா சித்தம் இல்லை. அனன்யதா சித்தம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இதுதான் உச்சார்த்தம், இதை காட்டிலும் வேறு பொருள் கிடையாது அப்படின்னு அடுத்து சொல்லணும். இதுதான் அனன்யதா சித்தம். அன்யதா சித்தம்னாக்கா இப்பயும் சொல்லிக்கலாம் அப்படியும் சொல்லிக்கலாம். ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, ஹரி ஹி அப்படின்னு சொன்னோம். ஹரிஹின்னு என்ன அர்த்தம்? விஷ்ணுன்னு அர்த்தம், சிங்கம்னு ஒரு அர்த்தம், மான்னு ஒரு அர்த்தம், அவரு தவக்கலைக்கு அர்த்தம், உறங்குக்கு அர்த்தம், எத்தனை அர்த்தம் பாருங்க. ஒரே ஹரிசப்தத்துக்கு 16 அர்த்தம் சொல்றார். இதுல எது முக்கியம்னாக்க அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அவங்கமா சொல்லிக்கணும் அப்படின்ட்டு அங்க வந்து வாழையாக்குறனால நையாயிகள் எல்லாருமே அதை சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி நீங்க அர்த்தம் இது முடிய ஆயிடும். அதனால அந்யதா சித்தம் அனன்யதா சித்தம் ரெண்டு இருக்கு. அன்யதா சித்தத்தை ஒச்சுக்கூடாது. அன்யதா சித்தம் ஏற்கனவே இன்னைக்கு கூட சொன்ன பாருங்க, பிரவா கங்கா அப்படின்னு சொன்னாக்க பொதுவா கங்கா பிரவாகம் அர்த்தம். சில சமயத்துல சந்தர்ப்பமாக கங்கா தீரத்துல அர்த்தம் பண்ணிடுறோம். இப்ப இது அன்யதா சித்தமா இருக்குது, வேற மாதிரி அர்த்தம் வந்துருக்கு. அந்த மாதிரி இல்லாம அனன்யதா சித்தமா இருக்கணும். வேற எந்த வழியுமே கிடையாது. இதுதான் முக்கிய அர்த்தம். இப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் அனன்யதா சித்தம். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, அனுகமம். அனுகதார்த்தம் பேர். அனுகமம்னா அனுகதார்த்தம். அனுகதார்த்தம்னா என்ன? எல்லாம் ஒட்டி போறோம். எல்லா தர்மத்தினாலையும் ஒட்டி போறது. ஒரே அர்த்தத்துல வந்து சிந்திக்கணும். ஒரு பானையை பார்த்தோம் அர்த்தம், பார்த்தோம் என்ன அயம் கடகான்னா, இன்னொருத்தவன் தான் அயம் கடகா அப்படின்னா, இன்னொருத்தன் அயமே கடகான்னா, எல்லாருமே கடன் கடன் சொல்றதுனால அதுக்கு கடன் தான் அர்த்தம். இதான் அனுகதார்த்தம். எல்லாம் ஒட்டி போறது, எல்லாரும் அங்கீகரிக்கிறது, எல்லா விதமாகவும் சரியா போறது, இதுதான் அனுகதார்த்தம் பேரு, அனுகமம் என் பேரு. இப்படி அனன்யதார்த்தம் ஒண்ணு, அனுகதார்த்தம் ஒண்ணு, இது ரெண்டு. மூணாவது சத்பிரயோகம் அப்படின்னு. சத்பிரயோகம்னு என்ன அர்த்தம்? நல்ல பிரயோகங்கள். சாதா பிரயோகம் இல்லை, சரியான பிரயோகமா இருக்கணும். தவறான பிரயோகம் சொல்லிட்டாக்கா அதுக்கு அர்த்தம் வராது, அது விபரீதமா போயிடும். சத்பிரயோகம் சொல்லணும். ஏற்கனவே நான் சொல்றேன், ஒரே நம்ம சம்ஸ்கிருதம் இருக்கு, ஒரு அக்ஷரம் மாறினா கூட அந்த அக்ஷரத்துக்கு அர்த்த விபரீதம் வந்துடும். ஒரு அக்ஷரம் மாறினா கூட அர்த்த விபரீதம் வந்துடும். அதாவது ஒரு கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது கார்த்தால சண்டை வந்துருச்சு. ஏற்கனவே சொல்ற போனோம் தெரியாது, கார்த்தால சண்டை வந்துருச்சு சம்பந்திகளுக்குள்ள. சண்டை வந்த உடனே அப்புறம் அவ பிரிஞ்சு ஓடிட்டா, அவன் பிள்ளையாத்துக்கு போயிட்டா, அவ பொண்ணாதிக்கு வந்துட்டா தகராறா இருக்கு. அந்த சமயத்துல இவ யாரோ ஒருத்தர் காம்பரமைஸ் பண்ணி அழிச்சுட்டு வரா. அழிச்சின்னு வரச்சே ஒருத்தன் கேட்டான், பொண்ணாத்துக்கான யார் இங்க வரா அப்படின்னு கேட்டான். அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லணும், சுகனாக அகஸ்தன், சுஜனாக ஸ்வ அப்படின்னு சுரூபம், ஸ்வன்னா தன்னுடைய நம்முடைய தினங்கள் வேணான்னு சொல்லணும். ஸ்வ அபிசப்தத்துக்கு சம்பந்தின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத்த. சுஜனா ஜனகர் கேட்கிற சொகிரஹே கோ விசாரோஸ்தி அப்படிங்கிற நம்ம ஆத்துல வரைக்கும் விசாரம். நான் எங்காத்திரியும் நீங்க வர, எங்காத்திரியும் எங்க அக்கா வர, என் தம்பி வரா, நான் வாங்க கூப்பிடணும்னா. அந்த மாதிரி நம்ம சம்பந்திகள் நம்மாத்துக்கு வரா, நம்மாத்துக்கு வரச்ச நம்மாத்துல நமக்கு என்ன விசாரம் அப்படின்னு கேட்கிறார் ஜனகர். அந்த மாதிரி ச அப்படின்னு சம்பந்தி ஜனங்கள் நடக்கும். சுஜனாக ஆகஸ்டின்னு சொல்லணும், சம்பந்தி ஜனங்கள்லாம் வராங்க.
இப்ப கோபத்துல இருந்தானோ இல்லையோ, இவன் சொன்னான் ஸ்வஜனாக ஆகச்சந்தி இருக்கும், ஸ்வானாக நாயின்னு இருக்கும், ஸ்வஜனாகனா நாய்க்கூட்டம் வருகின்றன. முதல்ல என்ன சொன்னா ஸ்வஜனாகனு நம்ம ஜனங்கள் சம்பந்த ஜனங்கள் அர்த்தம், இவா ஸ்வஜனாகான்னுட்டான் நாய்க்கூட்டம்னுட்டு திருப்பி சண்டை உண்டுறது ஒரு அக்ஷரம் தான். சகாரம் சகாரத்துக்கு சகாரத்தை போட்டுட்டான் ஷா, அந்த ஷாவை போட்டதுனால திருப்பி திருப்பி சண்டை உண்டுறது ஒரு அக்ஷரம் மாறினா கூட எவ்வளவு வெறி வருது. அதனால அனன்யதா சித்தமான அனுகதமான சத்பிரயோகம் எது இருக்கோ அதுல அர்த்தம் உண்டாகிடும், ஸ்பஷ்டமான அர்த்தம். அது உண்டாயிடுச்சுனாக்க லோகத்துல எல்லா சப்தங்கள்லயும் அர்த்தம் சரியா போயிடும். இதுல காரியார்த்தம் சித்தார்த்தம்ன்ற வாக்கியமே வேண்டாமே, இந்த வேதனை பார்க்காதீங்கோ. அனன்யதா சித்தமா இருக்கணும், அனுகதார்த்தமா இருக்கணும், சத்பிரயோகமா இருக்கணும். இந்த மூணு ஹேதுக்குள்ள ஒன்னா சேர்ந்துருச்சுனாக்க அதனால அர்த்தம் சித்திச்சிடும். இது காரியார்த்தம் சித்தார்த்தம் அந்த பேதத்தை பார்க்காதீங்கோ. அதனால நீங்க சொல்ற பட்சத்தை காட்டிலும் நாங்க சொல்ற பட்சத்துல இதம் இத்தம் எங்களால சொல்ல முடியிறது. நீங்க சொல்லச்ச எத்தனையோ விசல்பங்கள் பண்ணி தூஷிக்க வேண்டியதா இருக்குது, அதனால இது சரியாகவே இருக்காது. ஆகையினால இந்த கிரமத்துல தான் பார்க்கணும். அது மட்டுமில்ல லோகத்திலேயே பிரயோகம் அவன் வந்தான், அவனை பார்த்தவன ஒருத்தன் கேட்டான் போசவ் அப்படின்னு கேட்டான், யாரு அப்படின்னு கேட்டான். உடனே பக்கத்துல இருந்து சொல்றான் அதுவும் பாஞ்சாலகா அப்படின்னும், இவன் பாஞ்சால தேசத்துராஜன் பாஞ்சால தேசத்தவன் அப்படின்னு கேள்வி கேட்டவன் கோசவ் யார் இவன் சக அசௌ எவன் இவன் அப்படின்னு கேட்டான். அவன் பதில் சொன்னான் அசௌ பாஞ்சாலக யார் இவன் தேவதத்தன், தேவதத்தன் தெரியும் அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இப்ப இதுல வந்து காரியார்த்தம் வந்துதா சக அசௌ எவன் இவன் அப்படின்னு கேள்வி, அதுக்கு பதில் அசௌ பாஞ்சாலக இவன் பாஞ்சாலன் இவ்வளவுதான் பதில். அந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சு. இதுல என்ன இருக்கு, இதுல வந்து அனன்யதா சித்தமான அர்த்தம் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. அனுகட அர்த்தம் பாஞ்சாலன்றது ரொம்ப பிரசித்தமான வாக்கியம், பிரசித்தமான மனிதன் அத பாஞ்சாலன் சொல்லிட்டான். சத்பிரயோகம் பாஞ்சாலக நல்ல பிரயோகமா போயிடுச்சு. ஆகவே எந்த ஒரு வாதம் இதுல வரல, விவாதமும் வரல, ஸ்பஷ்டமா தெரிஞ்சு போயிடுச்சு அர்த்தம். அதனால லோகத்துல சித்த மாத்திரமான வஸ்துக்கள்லாம் கூட அர்த்தம் உண்டாருது. இந்த மூணு ஏதுக்களை வச்சிருந்தாக்க எல்லாம் சரியா போயிடுறது. இதை விட்டுட்டு நீங்க காரியத்தினால் உற்பத்தியும் நீங்க இதண்டா வாதம் ஏன் பண்றீங்களோ, இது வேண்டிய இல்லையே அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி யேசுகன் சாய் சொல்றார். பாருங்க, காரியே உற்பத்தி ராஜ்யா பவது சததி கிம் சக்தி தாத்பரிய சித்தேஹே ராஜ்யோத்பத்தி கிரியாயாம் நிரவசதி நிகமே வன்யசேத்யப்யுபைஷி ஸ்தாப்யாதஹ அனன்யதா சித்தி அனுகமன்யதைஹி சத்வயோகைர்விசக்திஹி கோசோ பாஞ்சால இத்யாதி உச்சித விரசிக்கம் சித்தமாத்தேபி வாக்கியம். காரியே உற்பத்தி ராஜ்யா பவது, நீ என்ன சொன்ன காரியத்துல தான் முதல்ல உற்பத்தி வரும். ஆத்யா உற்பத்தி முதல் உற்பத்தி முதல் ஞானமானது காரியத்துல தான் வரும் நீ சொன்ன. பவது செஞ்சுட்டு போட்டோம், ததபி ததாபி ததபின்னா ததாபின்னு இருக்கும், அப்படியே சொன்னா கூட அது வந்து எப்ப சொல்ற அத சக்தி இருக்கே சக்தினாக இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்றது சக்தி. இந்த சக்தி வந்து இதுக்கு முன்னாடி சக்தி தாத்பரியம் இருக்கே சக்தியினுடைய தாத்பரியம் இருக்குது, அந்த தாத்பரியத்தை நீ எப்ப சொல்ற, எப்ப நீ இந்த வார்த்தையை சொல்ற நீ அப்படின்னு கேள்வி கேட்கிற சுவாமி தேசிகன். சக்தி தாத்பரியத்தே பிராக்கு ஒரு ஒரு சப்தத்துக்கு இது சக்தி, இந்த தாத்பரியத்துல தான் இது சக்தி, சக்திக்கு இந்த விஷயத்துலதான் சக்தின்னு சொல்றோம் அர்த்தம்னு சொல்றோம். அது என்ன அர்த்தம் சொல்ற நீ எப்படி அப்படின்னா ஒரு கிரியையிலேயே அர்த்தம் சொல்றியா, காரியத்திலேயே அர்த்தம் சொல்றியா, அல்லது வேற எதுலயாவது அர்த்தம் சொல்றியா நீ? நீ அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற மாதிரிதான் நீ சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா ஒரு உற்பத்தியானது லோகத்துல காமானைய கோவை எடுத்துட்டு வா அழித்துட்டு வா ஓட்டிட்டு வான்னு சொன்னாக்கா அதுல எனக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா சாதாரண கிரியைகள் தான் வரும். ஏன்னா லோகம் கிரியை தான், ஒரு செயல்,
ஒரு கோவை ஓட்டிட்டு வரான், எடுத்துட்டு வரான், அவன் ஓட்டின் வந்து கட்டி விடுறான் ஜாப் பதானு சொல்லிட்டு. இப்ப ஒரு கிரேவ் தான் நான் நிர்ணயிக்கிறது. அதனால இந்த விற்பத்தியானது நிறவசி இன்று அப்படின்னா மனுஷன் புருஷன் புருஷனுடைய வசஸ்து. நம்ம எல்லாம் பேசுறமே இந்த வாக்கியங்கள்ல ஒரு எஜமானம் சொல்றான் கோவை ஓட்டின் வாப்பா அப்படின்னு சொல்றான். அந்த வாக்கியத்துல கிரியாயாம் தாத்தையம் சொல்லணும். கிரியில தான் உற்பத்தி, காரியத்துல தான் உற்பத்தின்னு சொல்லணும். ஆனால் நிகமேத்து நிகமம் தான் என்ன அர்த்தம், வேதம். வேதத்துல அந்யதா இத்தி பரிசி அந்யதா வேற விதமாக தான் சொல்றோம். வேற விதமாக என்ன அர்த்தம், அதாவது அபூர்வ காரியம் சொல்லணும். அபூர்வ காரியம் எனக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒரு யாகம் பண்ணாக்கா அந்த யாகம் அப்பவே நஷ்டமா போயிடுறது. ஆனால் பலனோ சொர்க்கமோ எந்த காலத்திலயோ கிடைக்க போறது, எந்த ஜென்மாவதியோ. அப்ப அது பரியந்தம் என்ன இருக்கும், அதனால நீ என்ன பண்ணுவ அப்படின்னாக்கா, குரு அபூர்வம் ஒன்னு கல்பிச்சாகணும். நீ அபூர்வத்தை கல்பிச்சதுனாக்கா அந்த அபூர்வ அபூர்வமான காரியத்துல தான் அர்த்தம் வருது அப்படின்னு நீ சொல்லணும். ரெண்டு விதிவாக்கியம் இருக்கு, வைதிகமான விதிவாக்கியம், வேதம் சொல்ற எதேக சொர்க்கதாமகான் ஒரு விதிவாக்கியம், லௌகிகமான வாக்கியம் காமானையன் ஒரு விதிவாக்கியம். இந்த விதிவாக்கியங்கள்ல லௌகிக விதிவாக்கியத்துல சாதாரணமான கிரியை தான் அர்த்தம் சொல்லணும். அதே வைதிகமான விஷயத்துல அபூர்வ காரியம் அர்த்தம் சொல்லணும். இப்படி ஒன்னுத்துல லௌகிகமான இதுல கிரியில, இன்னொன்னுத்துல அபூர்வ காரியம் சொல்ல போற. இப்போ சக்தி எதுலன்னு சொல்லுவேன், இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் சொல்லிட்டு போகக்கூடாது. சொல்லிட்டு போனோம்னாக்க அநேக சக்தி கற்பிக்கும்படி ஆயிடும். ஒவ்வொரு சப்தத்துக்கும் லௌகிகத்துல இப்படி வைதிகத்துல அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லும்படியே ஆயிடும். அது அப்படி சொல்லவே கூடாது. எந்த சப்தம் சொன்னாலும் ஒரு அர்த்தம் தான் சொல்லலாம். ஒரு அர்த்தம் சொல்லிட்டோ ஏன்னா சகல் உச்சரித சப்தா சகல் சகுதேவார்த்தம் கமயதி அப்படின்னு ஒரு நியாயம். ஒரு வாட்டி ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணாக்க ஒரு அர்த்தத்தை தான் அது தான் சொல்லும். அது நிறைய அர்த்தத்தை சொல்லாதது. அப்படி நிறைய அர்த்தம் சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா லட்சணையா கௌனமா தான் உபச்சாரமா தான் அர்த்தம் பண்ணிக்கணும். சிம்ம மாணவத்தாக சிம்ம சப்தத்துக்கு சிம்மன்னா சிம்மம் தான் சிங்கம், மாணவத்தாகனா மாணவன் தான் அர்த்தம். ஆனா சிம்ம மாணவத்தாகன்னு சொல்லிட்டோம். இப்போ மாணவர்களை பத்தி தான் இங்க பேசுறது. மாணவகன் இதுவா இருக்கான் நவுன், அதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் சொல்லணும், அது சிம்மகான்றீங்க. இப்ப இந்த சிம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சிங்கமே அர்த்தம் இல்லை, சிங்கத்தினுடைய குணங்களை வந்து எடுத்துக்கணும். சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முரட்டுத்தனமா இருக்கும், சிங்கம் பதுவா காரியம் பண்ணும், சிங்கம் குரூரமா இருக்கும், இவையெல்லாம் அந்த குணத்தை வச்சுன்னு சொல்லணும். அது உபச்சாரம். அதனால ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்ல முடியும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல வேறு அர்த்தம் சொல்றோம் அப்படின்னாக்கா அது லட்சணையாகவும் சொல்ல முடியாது. அதனால நீ என்ன சொல்ற, எப்படி அர்த்தம் பண்ற, பிரதம முதல்ல ஒரு சப்தத்தை கேட்டுட்டோம், கேட்ட உடனே அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ற, அதுக்கு சக்தி அதனுடைய அர்த்த பொருள் என்ன, காரியத்துல தான் பொருள், அபூர்வத்தை கௌரவம் லட்சணா கௌரவமா சொல்றேன் அப்படின்னு சொல்றியா, அல்லது கிரியா காரியம் அபூர்வ காரியம் ரெண்டுத்திலையுமே ரெண்டு அர்த்தத்தையும் நாங்க எடுத்துக்கிறோம், அதனால காரிய சாமானியத்துல வந்து அர்த்தம் சொல்றியா, ரெண்டுத்திலையுமே அர்த்தம் ரெண்டுத்தையும் சொல்லணும் வெறும் காரியம் அப்படின்னு சொல்லிடுறேன்றியா, அல்லது அபூர்வத்துல தான் சக்தி கிரியா காரியத்துல லட்சணா, கிரியா காரியம் லோகத்துல இருக்கிறது லட்சணையா சொல்றேன், உபச்சாரமா கவனமா சொல்றேன் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டு, அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா பிரபாகர மீமாம்சகாய் இது வந்து கிரியா காரியத்துல லட்சணம் தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வேதம் தான் முக்கியம், வேதத்தை காட்டிலும் உசந்தது எதுவும் கிடையாது, வேதம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால வேதத்தை கொண்டுதான் நாங்க அர்த்தம் பண்ணுவோம். அவன் மீமாம்சகாயில வேதம் தான் மீமாம்சகா முக்கியம், அதுலயும் பிரபாகர மீமாம்சகன் வேதத்தை கண்ணா வேற பிரமாணம் எதுவுமே கிடையாது, லௌகிக வாக்கியங்கள்லாம் அப்பிரமாணம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரபாகரன் வேதத்தை வச்சுன்னா எல்லாம் சொல்லணும், வேதத்துல என்ன அர்த்தம் இருக்கோ அதுதான் பிரதான அர்த்தம் அப்படின்னு தான். அதனால அபூர்வ காரியத்துல தான் சக்தி, சக்தின்னா பொருள், அந்த சப்தத்துக்கு பொருள், மீதி எல்லாம் லட்சணதான், கிரியாக்காரியே லட்சணா அப்படின்னு சொல்லிட்டு
இப்படி சொல்லிட்டாக்க இந்த மூணாவது பட்சம் தான் ஒத்துண்டிருக்கான். அப்படி நீ ஒத்துண்டியானாக்க அப்ப என்ன ஆகும், வேதார்த்தத்துக்கு ஞாபகம் தாத்பரியம் தெரியணும், வேதார்த்தம் என்ன, வேத தாத்பரியம் என்ன தெரியணும் அப்படின்றதுனால நீங்க வந்து அதை ஒத்துண்டீங்கோ. லௌகிகத்தெல்லாம் நீங்க வந்து கவனமா தான் அர்த்தம் பண்ணிட்டீங்கோ. அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்க, ரெண்டு திங்கும் வெவ்வேறு சொல்றீங்கோ. அந்நியதா அந்நியதா, ஒன்னுத்துல அபூர்வம், இன்னொன்னுத்துல லட்சண அப்படின்னு சொல்றீங்கோ. அப்படி சொன்னாக்க இது வந்து விபரீதமாக தானே போறது, ஒவ்வொன்றுத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் பண்றதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையோ. அது தோஷம், தோஷத்தோட கூடினது, அதை வேண்டவே வேண்டாம். அதை காட்டிலும் நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்ல முடியும். ஒரு அர்த்தம் சொல்லச்ச இன்னொன்னு லட்சணம் எப்ப சொல்லுவோம் தெரியுமா, தாத்பரிய விரோதம் வந்தாதான் சொல்லுவோம். புரிஞ்சுக்கோங்க, தாத்பரிய விரோதம் வந்தாதான். ஏற்கனவே சொன்ன முடியும், வெங்காயம் மத்ஸ்யான்னு சொன்னாச்சு கங்கா பிரவாகத்துக்கு அர்த்தம், அதுல தோஷம் வரல. வெங்காயம் கோஷகம் சொல்லிச்சு இறச்சி அறியானது கங்கா பிரவாகத்துல இருக்க முடியாது, லட்சம் போடுவது. அதனால கங்கா தீரேன்னு தாத்பரிய விரோதம் வருதுனால லட்சணையா சொல்றோம் தீரத்துல. இப்போ இந்த தீரம்ன்றது அந்நதா சித்தமா போயிருக்கு. ஆனா லோகத்துல பாருங்க, பிராமணியம் சொன்னோம், பிராமணியம் சொன்னச்சு என்ன அர்த்தம், கோரவ ஓட்டிண்டு வா, பசுவை ஓட்டிண்டு வா. இதுல இதனோட தாத்பரிய விரோதம் என்ன இருக்கு, தாத்பரிய விரோதம் என்ன இருக்கு, தாத்பரிய விரோதமே வேண்டாமே. லௌகிக விஷயத்திலேயே கூட இது தாத்பரிய விரோதம் இல்லாம இருக்கு, வேதத்திலையும் தாத்பரிய விரோதம் வேண்டாமே. நீயா ஒரு யாகத்தை சொல்லி அந்த யாகத்துக்கு ஒரு அது க்ஷணத்வம்சின்னு ஒரு அபூர்வத்தை கற்றுச்சு, அபூர்வத்தை கற்றுச்சு அந்த அபூர்வ காரியம் தான் அர்த்தம்னு நீ சக்தி கல்பிக்கிறியே, எத்தனை கற்பனை உனக்கு. நாங்க அப்படி சொல்லல, எல்லா சப்தங்களுக்கும் இதான் அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சித்தமானதா சித்தார்த்தம், காரியமானதா காரிய அர்த்தம், அவ்வளவுதான். இதை விட்டுட்டு நீங்க எதுக்கு தனியா கல்பிக்கிறீங்க, தனியா கல்பிக்கவே வேண்டாமே. இப்படி கல்பிக்கிறத காட்டிலும் எப்படி நமக்கு அர்த்தம் வருதோ அப்படியே தெரிஞ்சுக்கோங்க, இதுல விரோதமே கிடையாது. அது சொல்றே இருக்கு. அதனால இது வந்து இதுக்கு மூணு இது எதான் சொல்றாரு. இப்போ ஏன்னா கௌஹுன்னு சொன்னா, கௌஹுன்னு சொன்னா என்ன அர்த்தம், கோத்வம் அப்படின்னு அர்த்தம், பசுவனுடைய தன்மை, கோவனுடைய தன்மைன்னு அர்த்தம். அது எல்லா பசுவிலையும் அது சமானமா இருக்கு கோத்வம்ன்றது. ஒவ்வொரு கோவுக்கும் மாத்தினா சொல்ல வேண்டாம். அதே கருப்பு பசு சிகப்பு பசுன்னு சொன்னாக்கா ஒவ்வொன்றுத்திலையும் மாறி மாறி வரும். இங்க அப்படி இல்லை, இதான் அனுபதார்த்தமா இருக்குது. அதே மாதிரி தீரம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கங்கா பிரவாகத்து கங்கா சித்தத்துக்கு ஒரு இடத்துல தீரம், ஒரு இடத்துல பிரவாகம் அர்த்தம் செல்லச்சு. அதுல வந்து அனன்யதா சித்தமானது என்னது, இதுதான் பிரவாகம் கங்கா சித்தத்துக்கு. அன்யதா சித்தம் தான் தீரம், எப்ப தாத்பரிய விரோதம் வருதோ அப்ப தீரம்னு அர்த்தம் பண்றோம். அதனால இங்க விரோதம் வருது. அது மாதிரி அந்த மாதிரி அனுபதார்த்தம் கௌஹு கௌஹு கௌஹுன்னும் கோத்தம் கோத்தம் கோத்தம், மனுஷன்னா மனுஷத்துவம், மனுஷத்துவம் எல்லாருக்கும் சமானம். அதுல வேறுபாடு எப்ப வரும் அப்படின்னா, வெற்றி விஷயத்துல தான், இவன் கருப்பு மனிதன், இவன் சிகப்பு மனிதன், இவன் இந்திய மனிதன், அவன் ஐரோப்பா மனிதன் சொன்னாக்கா வருது, அப்ப பேதம் வரலாம். ஆனா மனுஷத்துவம் ஒன்னு சொல்லிட்டான்னாக்கா எல்லாருக்கும் அனுகூலமா இருக்கு. அது மாதிரிதான் சத்ரயோகம் லோகத்துல, அந்த சத்ரயோகம் இருக்கு இல்ல இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே லௌகிகம் வைதிகம் எல்லாத்திலையும் ஒரே அர்த்தம் தான் வரும். அதை விட்டுட்டு இல்ல யாகத்துல காரியத்தனே இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது, காரியத்துல இருக்கு, அது சொர்க்கத்தை குறித்து காரியம். அப்போ இப்ப யாகம் இப்ப நடக்கிறது சொர்க்கம் எப்பயோ கிடைக்க போறது என்ன, அதை பத்தி உனக்கு என்ன கவலை. அதுக்கு யாகத்துக்கு யார் அத்தியக்ஷன், ஒரு தேவதை, அந்த தேவதை அதை பார்த்துட்டு போறது, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நான் இப்ப என்ன புண்ணியம் பண்றேன் என்ன பாவம் பண்றேன் நான் எனக்கு எனக்கு தெரியாது, நான் பண்றது புண்ணியம் நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா அவன் கணக்கு போட்டுக்கலானோ இல்லையோ, அதனால அவனுக்கு அது தெரியுது. அதனால அதுலேயே சித்திக்கிட்டு இந்த மாதிரி எதுக்கு நாம சொல்ல வேணும், இப்படி வேண்டியதே இல்லை அது. அதனால எல்லா விஷயத்திலையும் இந்த யாகம் அப்படின்னு சொன்னாலும் சரி, லோகத்துல தாமானைய அப்படின்ற இடத்துலையும் சரி, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு. நான் சொல்ற பட்சத்துல இது சொல்றேன், நிகமேது அந்நதா இது அபிபேஷி, வேதத்துல ஒரு மாதிரி லோகத்துல ஒரு மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுமா, சாப்பியா அத்தக சாப்பியா சக்தியானது இதை மாதிரி ஸ்தாபிக்கப்பட வேணும், அர்த்தத்தை இப்படிதான் ஸ்தாபிக்கணும். எப்படி அப்படின்னா,
அனன்யதா சித்தி அனுகமனியத்தை வீசி அனன்யதா சித்தமா இருக்கணும். அன்யதா சித்தம் இல்லை. அன்யதா சித்தம் என்ன வேற வழினால் கூட அர்த்தம் சொல்லலாம். அது மாதிரி வரக்கூடாது. இந்த சித்தம்னா இதுதான் அர்த்தம். அது மாதிரி அனுகதம் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி அர்த்தம் வருது. இப்படி நேர்த்தியா இருக்கக்கூடிய சத்திர யோகம் இருக்கே, இந்த மூணுத்தினாலதான் சக்தியானது சாப்பியா, சக்திஹி சாப்பியா ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாமே இதுவாகிடும். எங்களுக்கு உண்மையிலேயே நீ சொல்ற நாங்க அப்பூர்வமே ஒண்ணு ஒத்துக்கலையே. அவன் அது கேட்பான், நாங்க அப்பூர்வம் ஒத்துருக்கோம், நீங்க பகவத் பிரசாதம் ஒத்துருக்கோம், அது ஒன்று சரியா? நீங்க கல்பிக்கிறீங்களோ, நாங்க கல்பிக்கல. வாக்கு வேத வாக்கியம் சொல்லிடுத்து, வேத வாக்கியம் சொல்லிடுத்து. ஏன் எப்படி சொல்லிடுச்சு அப்படின்னாக்கா, வாயுமேன சேன பாகதேன உபதை பயவேனும் போதின் துணை. எனக்கு அதுக்கு வாயு தேவதைக்கு நம்ம கணக்க ஹவிஷ கொடுத்தாக்கா அது சந்தோஷமா வாங்கிட்டு போறது. அந்த வாங்கியும் போறதுவே நமக்கு பார்த்து கொடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. தேவதைகளே கொடுக்குறது, தேவதைகளே கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதை விட்டுட்டு என்னத்துக்கு இதெல்லாம் கல்பனை? இந்த கல்பனையே தேவையில்லையே. தேவையில்லாததுனால அபூர்வன்றதே ஒண்ணு கிடையாது. அபூர்வம் இருந்தாதானே நீங்க வந்து கல்பிக்க முடியும், அதுவே இல்லை. அதனால நீங்க சொல்ற அபூர்வன்றதே நீங்களுக்கு வேண்டாம். அதனால அனன்யதா சித்தமான காரியத்துல தான் சக்தி அவதாரணம் அப்படின்னு சொல்றது. அதை ஒத்துக்கிறேன். நீ சொல்ற மாதிரி அபூர்வ காரியம் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறீங்க. நீங்க இல்லாத ஒண்ணத்தை கல்பிச்சு அதை எல்லாத்திலையும் ஏற்றணுன்றது தவறு. அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அதனால அபூர்வம் வேண்டாம். அதனால சித்தமான வஸ்துல சத்ரயோகம் இருக்கு, அனன்யதா சித்தம் இருக்குது, அனுகமம் அனுகதார்த்தம் இருக்கு. அதனால சித்தபரமான பதங்கள்லாம் கூட அர்த்தம் தான் வந்துடும். அதனால இந்த இந்த பிரக்கிரியிலேயே நீங்க போகலாம். இதை விட்டுட்டு நீங்க வந்து தன்னாமனெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டாம். நாங்க காரிய ரூபமான அர்த்தம், சித்த ரூபமான அர்த்தம்லாம் நாங்க தனித்தனியாலாம் நாங்க சொல்லவே இல்லை. அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. அன்மீகே சக்தி, எது எங்க அன்மீகமோ அது அங்க சக்தி. அன்மீகிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஒரு சொன்ன பாருங்க, சைத்ரஹா இல்ல தேவதத்தஹா வந்து ஸ்தாலியாம் போதனம் பகுதி, தேவதத்திரஹா ஸ்தாலியாம் காஷ்டைஹி பிராமணாய போதனம் பகுதி அப்படின்னு சொன்னான். இப்ப பாருங்க இதுல என்ன, தேவதத்தஹா பகுதி, ஓதனம் பசதி, காஷ்டைஹி பசதி, ஸ்தாலியாம் பசதி அப்படின்னு சொன்னோம். தேவதத்தன் பாகம் பண்றான், தேவதத்தன் ஓதனத்தை பண்ணுகிறான், ஓதன அன்னத்தை பண்றான், தேவதத்தன் வரையினால பண்ணுகிறான், தேவதத்தன் பிராமணர்கள் கோசனம் பசிக்க சமைக்கிறான், தேவதத்தன் ஸ்தாலியில பாத்திரத்தை சமைக்கிறான். எல்லாம் அன்வயிச்சுட்டு இப்படி அன்வயிச்சுட்டுனாக்க சித்தமான வாக்கியத்துக்கே அர்த்தம் வருது. இவ்வளவுதான் நாங்க சொல்றோம். நாங்க எப்படி தெரியுமா சொல்றோம், எல்லாம் எப்படி லோகத்துல பாக்குறோமோ அப்படியே சொல்றோம். நாங்க வந்து கற்பிக்கவே இல்லை, கற்பிச்சாதான் விரோதம். இதை வந்து நாங்க உங்களை வெயில உங்க பாத்த மீமாம்சமே உங்களை வேணாம். பிராபாக மீமாம்சகம் பாரதம் ரெண்டு மீமாம்சகம், இந்த பாத்த மீமாம்சகன் பிராபாக மீமாம்சகன் கண்ணாமணன் வைக்கிறான். இல்லாத உணத்தை நீ எது கற்பிக்கிற அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி அத்வைதிகள் வைக்கிறா, நானும் வைக்கிறோம், நையாயகன் வைக்கிறான், எல்லாருமே அவன் வச்சிருக்கா. ஆகவே இந்த மாதிரி கல்பிச்சு சொல்றதை காட்டிலும் சித்தமா அக்ளுப்தமா இருக்கிற விஷயத்தை சொல்றதுன்றதுதான் சரி. அதை ஏத்துக்கோங்க. அதனால இதுதான் கிரமம். இல்ல இல்ல, நீங்க சித்தபர வாக்கியத்துல கூட காரியத்துல கூட அவர் முடியுமே. சித்தபரமான வாக்கியம் இவன் ஸ்தாலியா பசத்தின்னு சொன்னான், ஸ்தாலியை பாத்திரத்துல இவன் பாக்கம் பண்றான் சமைக்கிறான் அப்படின்னு சொன்னான். அது கூட கடைசியில காரியத்துல முடிச்சு விடுறது அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுட்டு போட்டுமே, எங்களுக்கு அதனால தோஷம் இல்லை. ஏன்னா நாங்க எடுத்துறது எப்படியோ அப்படிதான் நாங்க சொல்றோம் அப்படின்னாக்கா, அப்படி சொன்னா கூட அது சரியில்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு லகுவான ஒரு அர்த்தம் கிடைச்சிட்டு குருவான அர்த்தம் பெரிய அர்த்தம் ரொம்ப கல்பித்து ரொம்ப சுமப்பட்டு கல்பிக்க வேண்டிய அர்த்தம் வந்ததுன்னாக்கா அது யாருமே பெரியவா ஒத்துக்க மாட்டார். என்னைக்குமே பிராணாயாமம் அனாயாசமா நேர் நேரம் மூக்கத்தொட்டு பண்ணிட்டு சுரவேஷண பிராணாயாமம் தலையை கையை அப்படி தலையை சுத்தி கொண்டு வந்து பண்றது யாராவது ஒத்துக்கோடா? அதனால அதை ஒத்துக்க மாட்டார். இல்லையோ அனுகதார்த்தமாகவும் அனன்யதா சித்தமாகவும் சத்ரயோகமா இருக்கக்கூடிய விஷயத்துல சாதாரணமா அர்த்தம் வரச்ச அதை விட்டுட்டு நீ சொல்ற மாதிரி கல்பித்து வர்ற அர்த்தத்துல வேண்டியதில்லை. பரியவசானம் வேற, சப்தார்த்தம் வேற, பரியவசானம் வேற.
அதாவது ஏற்கனவே ஒரு வார்த்தை நினைக்கிறேன், ஒரு அப்பா வந்து பையன் தப்பு பண்ணா, தப்பு பண்ணிச்சு அவனை பார்த்து விஷம் புங்ஸ் அப்படின்ற விஷத்தை சாப்பிடு அப்படின்ற, அப்ப விஷத்தை சாப்பிடுறதே அவருக்கு தாத்தரியம், நீ பண்ணினாக்கா என்ன தப்புன்னு எவ்வளோ கொஞ்சம் சொல்லுவானா, அவனுக்கு தெரியும் விஷத்தை சாப்பிட்டா கொஞ்சம் சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ பண்ணின அபத்தமான தவறான காரியத்தை காட்டணும்னு விஷத்தை குடிக்கிறதே மேல் அப்படின்னு நிந்த வச்சு, அதுல நிந்தையில மட்டும்தான் தாத்தரியம். இப்போ வஸ்துதா அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது வேற, ஆனால் தாத்தரியம் பரிவசானம் வேற. அதனால் பரிவசானத்தை அப்படியே வச்சுருந்தே எல்லாத்தையும் கட்டிக்க முடியாது. அதனால இந்த அர்த்தம்ன்றது சரியில்லை நீங்க சொல்றது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, லோகத்திலையும் ஒரு இது இருக்கு, எல்லாத்திலையுமே காரியத்துல தான் சொல்லணும்னு கிடையாது. கோசவ் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான், யார் இவன் அப்படின்னு கேட்டு அசோ பஞ்சாலகா அப்படின்றதே சொல்லணும். லோகத்துல பார்த்துனானுக்கும் யாரோ ஒருத்தர் வர நமக்கு தெரியல, நமக்கு தெரிய வச்சு அந்த சமயத்துல யார் இவர் அப்படின்னு கேட்கிறோம், உடனே பக்கத்துல இருக்க சொல்ற இவரா இவர் தான் இவர் அப்படின்னு பதில் சொல்ற, இவர் தான் தேவதத்தன் சொல்லிச்சு எனக்கு உடனே அர்த்தம் ஆகிருக்குது. இது லோகத்துல இருக்கு காரியம் ஏதாவது இருக்கா, ஒரு காரியம் அன்வயிக்கலையே, இங்க காரியமே அன்வயிக்காதனால எந்த பக்கம் எப்படி சொல்லிட்டு போனாலும் எப்படி மாத்தி மாதிரி சொல்லிட்டு போனாலும் லோகத்துல நீங்க சொல்ற மாதிரி காரியத்துலதான் அர்த்தம் அப்படின்னு சிந்திக்காது. புரிஞ்சுக்கோங்க, காரியத்துலதான் அர்த்தம் பரிசிக்காது, எப்படி வேணாலும் வரலாம், இவன் சித்தத்துல வரலாம் காரியத்துல வரலாம், நாங்கள் இதம்பரமா நாங்க எதுவும் ஸ்தாபிக்கல, எது எப்படி லோகத்துல பாக்குறோமோ அப்படியே அர்த்தம் சொல்லுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா, காரியத்திலேயே அர்த்தம் அப்படின்னு நீ கல்பிக்கிறேன்னு சொல்றீங்க, காரியத்திலேயே அர்த்தம் நீங்க வந்து கல்பிக்கிறேன்னு சொல்ற அதையே நியமம் பண்ணி சித்தத்துல வரவே கூடாது, சித்தார்த்தத்துல அர்த்தமே வரக்கூடாது வர முடியாது அப்படின்னு நீங்க கல்பிக்கிறீங்க இல்லையோ, அதை தான் அங்க கண்டனம் பண்றோம். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு விருத்த விவகாரம் எங்களுக்கு முக்கியம், நாங்களும் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமே. நான் அன்னைக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு குழந்தைய பார்த்துட்டு நம்ம இதை காரியம் பண்ணுனாக்கா அது பண்ணி காமிக்கிறது, அல்லது இன்னொருத்தனை பண்ண சொன்னாக்கா அவன் பண்றான், அதை பிறகு அந்த குழந்தை திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி நாங்க விருத்த விவகாரத்துக்கு நாங்களும் ஒத்துட்டு இருக்கோம், ஆனா விளம்பரமா இப்படிதான் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் நீங்க கல்பிக்கணும் இல்லையோ, அதை தான் நாங்க கண்டனம் பண்றோம். மற்றபடி காரியத்துல அர்த்தம் இது பண்ணல, சில இடத்துல காரியத்துல பதிவு வசிக்கலாம், சில இடத்துல சித்தார்த்தத்திலேயே முடிஞ்சு விடலாம். அப்படி இருந்தனால இது எங்களுக்கு உத்தேசம் என்னன்னாக்கா, பிரம்மமானது பிரதானமானது, பிரம்மன்றது பிரதானம், அந்த பிரம்மம் ஆராத்தியமா இருக்குது, நிதி நீங்க சொல்ற கர்மாக்கள் எல்லாம் ஆராதனமா இருக்குது. ஆராதனன்றது எப்படி, அது காமி கர்மாவா இருக்கலாம், நித்திய கர்மாவா இருக்கலாம், நைமித்திய கர்மாவா இருக்கலாம், எந்த கர்மாவா இருந்தாலும் சரி பகவானே ஆராத்தியன், அவனுக்கு இந்த கர்மாக்கள்லாம் ஆராதனைகள் தான். காமியமா பண்ணி பண்ணாக்க அது பார்த்து அவன் தந்துட்டு போறான், நித்தியமா பண்ணனாக்க அதுக்கு வேண்டிய பாபம் வராம இருக்கிறத பாத்துக்கிறான், நைமித்திகமா பண்ணாக்க அதுக்குரிய பிராயசித்தார்களை அனுகிரகிச்சு அதை இது பண்ணிட்டு போயிடுறான், கடைசியில மோட்சார்த்தமா பண்ணனாக்கா மோட்சத்தை பெற்றுட்டு போயிடுறான் சொல்லுவான். அதனால நாங்க இப்படி பிரம்ம பிரதானமா சொல்லிட்டு இருக்கு, அந்த பிரம்மமானது சித்தமா இருக்குது, அதை வந்து உங்களுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது அப்படி அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, அதுதான் நாங்க தோஷிக்கிறோம், அதுதான் கண்டனம் பண்றோம். அதனால அந்த சுத்தத்துல அர்த்தமே வராது நீங்க சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, சரி நீங்க வந்து என்ன சொல்றீங்களோ, லோகத்தில் இருக்கக்கூடிய கிரியா காரியத்தை காட்டலும் வேதத்தில் இருக்கக்கூடியது பிரதானம், அந்த வேதத்திற்குரிய வைதிக கர்மாக்கள் எல்லாம் இருந்து அது அபூர்வமான காரியத்தில் தான் வரணும் அப்படின்னு நீங்க சொல்லிடுவோம். அதாவது லோகத்தில் இருக்கிற காரியங்கள்னா சாமானியம், அதெல்லாம் என்னது வைஷயிக்க தோன்றது, அதை கண்ணா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் இருக்கு அவையெல்லாம் வேதம் பிரதானம், வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் இன்னும் பிரதானம், அந்த கர்மாக்கள்ல வர்ற அபூர்வமானது ரொம்ப பிரதானம், அதெல்லாம் நாங்க ரட்சிக்கி ரட்சிக்கணும் அப்படின்னாக்கா, அப்படி பார்த்தாக்கா அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் இருக்குது அவைகள்லாம் பிரம்மத்துக்கு ஆராதனை தான் இருக்கு, இது ஆராதனம் அப்படின்னாக்கா பிரம்ம ஆராய்ச்சி மாப்பிடுச்சு, அதுதான் உத்தேசம், அதுதான் பிரதான மாப்பிடுச்சு, அதனால பிரம்மத்துக்கு பிராதான்யம் இருக்கு, பிரம்மம் தான் பிரதானம், பிரம்மம் பிரதானமா போயிடுவே அந்த பிரம்மத்துல தான் எல்லாம் அன்வைக்கிறது. ஆகவே பிரம்ம பிராதானியமா போயிட்டதுனால பிரதான பூர்வமான பிரம்மம் அது சித்தமாகுது, அதுல தான் சக்தி கற்பனை நீ ஒத்துதான் ஆயிடணும். என்ன எல்லாமே என்ன வந்து சொல்லிட்டாரு, அகம் சர்வ ஞானம்
போக்தா செப்பதுரை இருக்கு, நான் தான் எல்லா இந்துக்களுக்கும் போக்தா தான் இருக்கேன், பிரபுரை இருக்கு, நான் தான் தலைப்பட்டனா இருக்கேன் சொல்லிட்டு இருக்காரு. பகவானே சாட்சாட்டா சொல்லிட்டு போயிருக்கனால எல்லாம் அவன் தான் பிரதானம், அவனை பத்தி தான் நீங்க சொன்னதை அங்கீகரிக்கணும். அப்படி போயிட்டாக்கா உங்க சித்தாந்தத்தையா பார்த்தா கூட எங்க சித்தாந்தம் தான் தலைமையில சிந்திக்கிறது. அதனால எப்படி பார்த்தாலும் காரியத்துல தான் நினைக்கிறது, பிரம்மத்தை தான் நினைக்கும், சித்தமான பிரம்மத்தை தான், அது சித்தாந்தத்துல தான் இப்படி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி காரியார்த்தத்தை தான் இப்படி நீங்க சொல்ல முடியாது. அதனால இந்த சுவாமித்தனால சுவாமி சாத்திரம் என்னன்னாக்கா உங்க காரியபட்சத்தை ஒட்டுண்டா கூட எங்க பட்சம் தான் நினைக்கும். நீங்க அவரை அவரா மாத்தி மாத்தி சொல்றீங்க, லோகத்துல ஒண்ணு ஏகத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அசிங்கதான் சித்தமான சர்வ அனுகிராசமாக சத்யோகமான விஷயத்தவரான சக்தி வரும், அது சித்தமான விஷயத்திலேயே வந்துடும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம இருக்கிறதுனால பிரம்ம பிராமணியத்தை இங்க சாதிச்சுருக்காரு. வாக்கியம் ஏகாந்த குரவே நமஹ.